வணக்கம் நேர்களே, டேன் தமிழொலியின் பிளாக் அண்ட் வைட் நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. புதியதொரு மாதத்தில் முதல் வாரத்தில் உங்கள் அனைவருடனும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எடுத்து நோக்கும் பொழுது, கடந்த மாதத்தை பொறுத்தவரையில் பல்வேறு விடயங்கள் பேசு பொருளாகி இருந்தன. தேர்தல் குறித்த விடயங்கள் அதிகளவில் பேசப்பட்டது, இப்பொழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு பின்னணியில் அடுத்த விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது, 75வது நாட்டினுடைய சுதந்திர தினம் தொடர்பிலான விடயங்கள் கடந்த மாதத்திலிருந்து அதற்கான தயார்படுத்தல்களுடன் பாரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருந்தது. இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் எதிர்வரும் சனிக்கிழமை ஆகும் பொழுது நாட்டினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னராக இதில் ஒரு விசேட அம்சம் இருக்கின்றது. பல வருடங்களாக ஜனாதிபதியாக வேண்டும் என்ற கனவுடன் இருந்த ஒரு நபர் தான் சரித்திர நாயகர், நம்முடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவரனுடைய தலைமையில் இப்பொழுது முதல் முதலாக சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. அதற்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. அப்படியான அந்த தயார்படுத்தல்கள் இடம்பெறும் பொழுது நாடு இப்பொழுது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையில் தேர்தல் வேண்டுமா, அதே போன்று சுதந்திர தினம் கொண்டாட்டங்கள் வேண்டுமா என்ற கருத்துக்களும் அதிக அளவில் பேசப்படுகின்றன இல்லையா? நிச்சயமாக இவ்வாறான கருத்துக்களை இப்பொழுது இன்னும் அதிகமாக பேசுகின்றார்கள். தேர்தல் காலம் என்பதால், தேர்தல் காலம் என்பதால் முக்கியமான விடயங்களை முன்னிறுத்தி இப்பொழுது கடந்து வந்த பாதை நாடு பாரிய நெருக்கடியை சந்தித்திருந்தது. அந்த வகையில் நாடு பயங்கர நெருக்கடிகளை சந்தித்து வந்தது. இனியும் எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை பகுதியளவில் சந்திக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையேற்றங்கள், பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள், அதே போல் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது இந்த சுதந்திர தினத்திற்கு செலவழிக்க இருக்கின்ற பணம் எங்கிருந்து வருகின்றது, எவ்வாறு வரப்போகின்றது என்பது. ஒரு புறம் தேர்தலுக்கு பணம் இல்லை என்று சொல்லி கூறி அதை ஒருவாறு ஒரு வழி பண்ணி அதை எடுக்க திட்டமிட்டிருந்தாலும், இப்பொழுது சுதந்திர தினத்திற்கு என்ன செய்யப்போகின்றோம் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி அனைவருமே பலதரப்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். சிலர் ஜனாதிபதியை குற்றம் சுமத்துகின்றார்கள், சிலர் மத்திய வங்கியை குற்றம் சுமத்துகின்றார்கள், சிலர் வளமையாகவே ஆட்சியாளர்களை குற்றம் சுமத்துகின்றார்கள். ஆக இந்த வகையில் உண்மையில் நாம் இருக்கின்ற நிலைமையை பார்க்கும்போது என்ன செய்ய போகின்றோம், அந்த நிதியை என்ன செய்ய போகின்றோம், இது தொடர்பாக அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் நாம் எமது நிறுவனத்தின் சார்பாக பந்துல குணவர்த்தன அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவர்களிடம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் ஒரு கேள்வியை தொடுத்திருந்தோம். இந்த சுதந்திர தினத்திற்கான பணத்திற்கு என்ன செய்ய போகின்றீர்கள், எவ்வளவான பணத்தை செலவழிக்க இருக்கின்றீர்கள் என்றவாறான கேள்வியை கேட்டிருந்தோம். இறுதி வரை அவர் அதற்கான பதிலை வழங்காது வேறு ஒரு கோணத்தில் பதிலை வழங்கியிருந்தார். தேசிய நிகழ்வுகள், ஒரு நாட்டின் சம்பிரதாயபூர்வமான சில தேசிய நிகழ்வுகள் இடம்பெறத்தான் வேண்டும், அவற்றுக்கு கட்டாயம் நிதி ஒதுக்கியாக வேண்டும், அதற்கான எந்தவித தவிர்க்கும் நடவடிக்கைகளும் தவிர்க்க முடியாது என்றவாறான கருத்தை கூறியிருந்தார். எனவே இவ்வாறான நீங்கள் கூறியபடி அந்த 53 வருடங்களுக்கு மேற்பட்ட கனவை கொண்டிருந்த ஒருவர் அந்த தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் நிகழ்வை காண இருக்கின்றோம். அந்த வகையில் சுதந்திர தினத்திற்கான ஏற்பாடுகள், இதேபோல ஜனாதிபதி இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார், அரச செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அனைத்து துறைகளிலும், அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசு அதிகாரிகள், அதாவது அரசியல்வாதிகள் அல்ல, நிர்வாக அதிகாரிகள், உதாரணமாக ஒரு அமைச்சர் எடுத்துக்கொண்டால் அமைச்சின் செயலாளருக்கு கீழ் இருக்கின்ற கட்டமைப்பில் உள்ளவர்கள் அரச செலவினத்தை முழுமையாக குறைக்க வேண்டும் என அண்மையில் தான் கூறி அடுத்த நாள் காலையில் இந்த உத்தரவு வருகின்றது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அண்மைய காலங்களிலும் சுதந்திர தின நிகழ்வுகள் நாட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளை குறைந்த செலவில் மேற்கொள்ளுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதற்கமைய சுதந்திர தினத்தை கொண்டாடிய ஜனாதிபதிகளும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு பல்வேறுபட்ட விதமான காரணங்களின் காரணமாக, அவர்களினுடைய அரச நிர்வாகத்தில் காணப்பட்ட குறைபாடுகளின் காரணமாகவும் அந்த ஜனாதிபதிகள் நாட்டில் ஒரு பேசு பொருளாக மாறவில்லை. அவர்கள் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி பேசப்படும் ஜனாதிபதிகளாக மாறியிருந்த விடயங்கள் பல பதிவாகி இருக்கின்றன. ஆனால் அவர்கள் செய்த நல்ல விடயத்தினூடாக
பேசு பொருளாக்கியவர்கள் அவரும் இல்லை என்றுதான் கூறலாம் இல்லையா? நிச்சயமாக. எப்படி இருந்தாலும் குறைந்த செலவில் சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்திய ஜனாதிபதிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதில் ஒரு சிறந்த உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை குறிப்பிடலாம். ஏனெனில் அவருடைய ஆட்சியில் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையிலான சம்பவங்கள் அந்த காலப்பகுதியில் பதிவாக இருந்தாலும் கூட, அவரினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நல்ல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு துறைகளையும் முன்னேற்றுவதற்கான பல்வேறு விடயங்களை அவர் முன்னெடுத்திருந்தார். அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது அந்த அரசாங்கத்திலே பிரதமராக இருந்த ஒருவர் இப்பொழுது நாட்டினுடைய சவால்களை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதியாக இருந்து அந்த நிலைமையை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான நகர்வுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் மீண்டும் அந்த சுதந்திர தின செலவுகள் குறித்த விடயம் பேசு பொருளாகி இருந்த நிலையில் தான் எம்முடைய ஊடகவியலாளரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதனுடைய செலவுகள் குறித்த விவரமானது அவர்கள் உரிய முறையில் வழங்குவதற்கு தயார் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது எவ்வளவு செலவழிக்க போகின்றோம் என்பதே தெரியாது. அண்மையில் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஒரு சட்டத்தரணி கூறியிருந்தார், ஒரு மாலை அந்த டிஎஸ் சேனநாயக்க அவர்களின் மாலை பண்டார நாயக்கர் நினைக்கின்றேன், அவரது அந்த உருவச்சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக பட்ஜெட் போடப்பட்டிருக்கின்றதால் 98,000 ரூபாய் கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் அந்த மாலை அணிவிப்பதற்கான செலவாக பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். அவர் அந்த ஊடக சந்திப்பில் முடியும் போது கூறியிருந்தார், ஒருவேளை அதிகாரிகள் பழைய நினைப்பில், அதாவது கடந்து வந்த பல நிகழ்வுகளுக்கு அவர்கள் பட்ஜெட் போட்டு பழகி அப்படி கூடிய தொகையில் போட்டு அது ஊழல் நடவடிக்கை போன்ற ஒரு செயற்பாட்டில் அவர் நடத்தி அப்படியான விடயமாகவும் இருக்கலாம். மற்றும் ஒரு கோணத்திலும் இந்த விடயத்தை எடுத்து நோக்கலாம். ஏனெனில் அண்மைய கடந்த அரசாங்கம் என்று கூற முடியாது, கடந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி நம்முடைய நாட்டில் இருந்த காலப்பகுதியில் எடுக்கப்பட்ட விவசாயத்துறை தொடர்பில் எடுக்கப்பட்ட பிழையான தீர்மானங்களின் காரணமாக மலர் செய்கையும் கூட பாதிக்கப்பட்டிருந்தது உரத்திற்கான பற்றாக்குறை காரணமாக. அதனை அடுத்து மலர் விற்பனை நிலையங்களிலும் கூட ஒரு பூவிற்கு அதிக அளவு நிதியை செலவிட வேண்டிய ஒரு நிலைப்பாடு தோன்றிய இந்த பின்னணியில் ஒரு குறிப்பிட்ட அளவு விலை மட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் நீங்கள் கூறியதை போன்ற ஒரு ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றார்களா என்ற ஒரு இறக்குமதி மலர்களும் இல்லை, அதனால் விலை அதிகரித்து அப்படி இப்படியும் இருக்கலாம், அதே போன்று அப்படியும் இருக்கலாம். எது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டினுடைய சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு அங்கமாக கொழும்பு காலிமுக திடலில் அதற்கான ஒத்திகை நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது. அதே போன்று அதற்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியாக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பில் சிவில் அமைப்புகளினால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுதான் இப்படியாக அவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அண்மை காலமாக அந்த ஆர்ப்பாட்ட களங்களில் இடம்பெற்று வந்தது. அப்படி இடம்பெறும் பொழுது அரசாங்கமானது அந்த கூடாரங்களை அகற்றுமாறும் பலவந்தமாக அகற்றும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது நடைபாதைகளை மறைத்து அவர்கள் கூடாரம் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது சட்டத்திற்கு புறம்பான விடயம் என்ற ஒரு குற்றச்சாட்டை சிவில் அமைப்புகள் முன்வைத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அரசாங்கம் நாட்டில் எதனையும் செய்யலாம், சில விடயங்களை முன்னெடுத்து செல்லலாம். இது ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு நிகழ்வு. ஆக நீங்கள் கூறியபடி ஒரு நிகழ்வு அரச நிகழ்வோ பொது நிகழ்வோ இடம்பெறுமானால் இவ்வாறான சில தரங்கல்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இதே எங்கே இதை பொருத்தி பார்க்கின்றார்கள் என்றால் அந்த கடந்த கால போராட்டங்கள் மக்கள் உரிமைகளுடன் சம்பந்தப்படுத்தி பொருத்தி பார்க்கின்றார்கள். இது வேறு இருந்தாலும் இப்படியே இருக்கட்டும். இன்னொரு விடயம், நீங்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களை பற்றி கூறியிருந்தீர்கள். அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி பாரிய உணர்ச்சியுடன் ஒரு விடயத்தை இரண்டு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஒன்று, அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் போட்டியிடப் போகின்றேன், பெரும்பான்மையாக வெற்றி பெறப் போகின்றேன். மற்றையது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தனது ஆட்சி காலத்தில் நடைபெற்றதால் அந்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுடன் சம்பந்தப்பட்டதாக தான் அந்த உரிய தரப்பினரிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் என்றவாறும் பகிரங்கமாக விடுத்திருந்தார். இது ஒரு விதத்தில் ஒரு தேர்தலுக்கான நகர்வாக பார்க்கலாம்.
அந்த அவர்களது அனுதாபங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஜனாதிபதி இப்படி மன்னிப்பு கேட்டு விட்டார் என்றும் பார்ப்பார்கள். இன்னொரு பக்கம் அவரது ஆதரவாளர்களை சீண்டிவிடும் செயலாக எமது தலைவர் அடுத்த ஜனாதிபதி என்ற ஒரு விடயத்தையும் அவருடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிரேஷ்ட உறுப்பினர்களே இவருடைய செயற்பாடுகளை நிராகரிப்பவர்களாக இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த கட்சியினுடைய பாரம்பரிய அதே போன்று சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய செயலாளர்கள் பிரதி தலைவர் பதவிகளிலும் இருந்த சிரேஷ்ட உறுப்பினர்களினுடைய நிலைப்பாடு அவர் கட்சியில் இருந்தும் அந்த தலைமை பதவியில் இருந்தும் விலக வேண்டும் என்றவாறாக அமைந்திருந்தது. ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் என்பது சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு அழுத்தத்தை ஏற்படுத்திய ஒரு காரணம் மாத்திரமல்லாது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி பாதை கிட்டு சென்றதோடு மட்டுமல்லாது நாட்டினுடைய அடிப்படை உரிமையாக இருந்த அந்த உயிர் வாழ்வதற்கான உரிமையும் கூட இந்த சம்பவத்தின் ஊடாக மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலிருந்து அவர் தவறி இருக்கின்றார். வெளிப்படையா பாருங்கள், ஒரு பொறுப்பு, ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்பவர் அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை உடைமைகளுக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டியவர். அந்த கடமையிலிருந்து சற்று விலகியதான ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்ற நிலையில் அதற்கு அனைவரும், அவர் மட்டுமல்ல போலீஸ் உயர் அதிகாரிகள், சட்ட திணைக்களத்தில் இருக்கின்றவர்கள், பாதுகாப்பு துறையில் இருப்பவர், அப்பொழுது பிரதமராக இது எப்படியாக இருந்தாலும் பிரதமருக்கு அதனுடைய பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. அதே போன்று ஜனாதிபதி தான் அந்த அதிகாரத்தை வைத்திருந்தார். அதனை செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றெல்லாம் கூறப்பட்டது. எப்படியோ போன உயிர்களை மீண்டும் கொண்டு வந்து விட முடியாது. இவரும் மன்னிப்பு கோருவதாலோ அல்லது நட்டையிட்டை செலுத்துவதனூடாகவோ அந்த உயிர்கள் வரப்போவதில்லை. மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு காலம் இந்த தாக்குதல் நடைபெற்று இவ்வளவு காலம் கடந்துள்ள நிலையில் இன்றைய தினம் திடீரென ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி, அது கட்சி ரீதியாக ஊடக சந்திப்பை நடத்தி கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்றவாறு அந்த ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய தனது பயணம் குறித்து அறிவித்திருந்தார். இது ஒரு விதத்தில் தனது வாக்காளர்களை, அதாவது கத்தோலிக்க மார்க்கம் சார்ந்த அந்த வாக்காளர்களை கவரும் ஒரு நோக்காக இருக்கின்றது என இவரது ஊடக சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே சில அரசியல்வாதிகள் உடனடியாக கூறிவிட்டார்கள். அது ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளிவந்திருந்தன, அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இவரது நகர்வு திடீரென இதனை அறிவிப்பதன் நோக்கம் என்ன? ஒன்று, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொள்வது, அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வது. இடையில் இந்த விடயத்தை அவர் ஏற்கனவே தன்னிடம் பணம் இல்லை, தான் பிச்சை எடுக்கப் போகின்றேன், காலிமுகத்திடலில் இருந்து மக்களிடம் தான் நாம் பணம் சேர்த்து அந்த 10 கோடி ரூபாயையும் வழங்கப் போகின்றேன் என கூறியவர் இவர். ஒருவேளை அவர் அப்படி போய் இருந்தாலும் யாரும் வழங்குவதற்கு தயாராக இல்லாத நிலைதான் இருக்கின்றது. அது வேறு கதை. அதை போன்று அவருடைய கூறுவது தெரிகிறது, மக்களிடமே பணம் இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கின்றார்கள், வேட்பாளர் கூட்டங்களை நடத்துகின்றார்கள். அந்த கூட்டங்களை நடத்தும் போது அவர்களை வருவது வரவழைப்பதற்காக சில உபாயங்களை செய்வார்கள், உணவு உள்ளிட்ட. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கருத்தில் இருந்து வருகின்ற விடயம் அவரிடம் தனிப்பட்ட ரீதியில் இல்லை என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். ஏனெனில் அவர் பல்வேறு தனியார் கம்பெனிகளினுடைய அதிக பங்குகளை கொண்ட கம்பெனியினுடைய ஒரு முக்கிய பதவியில் இருப்பவர் என்ற தகவல்கள் அரசியல் மட்டத்தின் ஊடாக வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று இத்தகைய விடயங்களை மையமாக கொண்டு எதிர்கட்சியினாலும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு வலியுறுத்தல் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் எடுத்து நோக்கும் பொழுது முன்னர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினுடைய பிரதிவாதிகளாக பார்க்கப்பட்டவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள், அதே போன்று முன்னாள் போலீஸ் மாதிபர் பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் மாத்திரமல்லாது அப்போதைய அரசாங்கத்தில் பிரதமராக இருந்தவர் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. எது எவ்வாறாக இருந்தாலும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியின் மீது வழக்கு தொடுப்பதற்கோ வழக்குகளை தொடர்வதற்கோ நம்முடைய சட்டத்தில் இருக்கின்ற அது குறைபாடுகளா அல்லது அது ஒரு அவருக்கு குறைபாடா அந்த வகையில் சட்டத்தின் முன்னின்று அவர் அந்த வழக்குகளில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு
வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அப்படியென்றால் நட்டகிட்ட இவர்கள் மாத்திரம்தான் செலுத்த வேண்டுமா, இவர் செலுத்த வேண்டிய தேவையில்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இவர் முக்கியமாக இவர் முன்னாள் ஜனாதிபதி, அவருக்குரிய அந்த புரோட்டோகால் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரப்பிரசாதங்கள் இருக்கின்றன. அன்றைய தினம் கூட அந்த தீர்ப்பு வழங்கும் போது கூட நீதிமன்றத்தில் அவரை குற்றவாளி கூண்டில் நின்று சாட்சி சொல்லும்படி அழைத்த போது இவர் அதை மறுத்து ஒரு வன்மை போக்கில் இருந்தார் என்ற செய்திகளையும் நாம் வெளியிட்டிருந்தோம். கடைசி வரை ஏற மறுத்து இறுதியில் நீதிபதியால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் பின்னர் அவர் கூண்டில் ஏறிய அந்த விடயத்தை விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரிய வருகின்றது. எனவே அந்த ஜனாதிபதி என்ற ஒரு இது இருக்கும். ஆக அப்போது பிரதமராக இருந்தவர் இப்பொழுது நிறைவேற்றி ஜனாதிபதி, ஆக அடுத்து வரும் சில காலங்களுக்கு அவர் மீது எதனையும் செய்ய முடியாது. அவர் மீது ஜனாதிபதியை அரசியலமைப்பின் படி நிறைவேற்ற அதிகாரத்தின் படி ஒன்றும் செய்ய முடியாது. ஆக ஏனைய குற்றவாளிகளுக்கு ஜனாதிபதி கூறியிருந்தார், புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போவதாக கூறியிருந்தார். அதனுடைய நகர்வுகளும் அப்படியே தான் இருக்கு. நிஜமா அவர் ஒரு கட்டத்தில் வந்து எதிர்வரும் இந்த மாதம் எட்டாம் தேதி பாராளுமன்றம் கூடும்போது தனது அந்த கொள்கை இதனை குறிப்ப தனது அந்த சரத்தை முன்வைக்க இருக்கின்றார், முன்மொழிவை முன்வைக்க இருக்கின்றார். இந்த 13வது திருத்த சட்டமா, அரசியல் அமைப்பு படி அதிகார பரவலாக்கங்களா என்பது. ஆனால் இவர்கள் எங்களது தமிழ் தலைமைகள் கொக்கரித்து கொண்டு திரிந்த அந்த சமஸ்தி எனும் வார்த்தை அழிந்து விட்டது. ஏனெனில் சமஸ்தி என்ற இடத்திற்கு தான் வரமாட்டேன். அதற்கு முன்னராக காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்குவதாக இருந்தால் போலீஸ் என்று வரும்போது அதற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு, தேசிய போலீஸ் அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் கீழ் வடக்கு கிழக்கு போலீஸ் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஆக அங்கேயும் தலைமை போலீஸ் அதிகாரியாக இருப்பது தென்னிலங்கை தான். ஆகவே நீங்கள் முடிவெடுக்கலாம். சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு என்று நீங்கள் கூறும் பொழுதுதான் இன்னொரு விடயம் ஞாபகத்திற்கு வருகின்றது. இப்பொழுது தேர்தல் தொடர்பில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேர்தல் என்றும் சுயாதீன ஆணைக்குழு இருக்கின்றது. அதுதான் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு. இந்த காலத்தில் 3 முக்கிய ஆணைக்குழுக்களும் திக்குமுக்காடி இருக்கின்றன. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, தேர்தல் ஆணைக்குழு. ஆனால் 3 சுயாதீன ஆணைக்குழுக்கள் தான். இதில் நிறைவேற்ற அதிகாரி கூட தலையிட முடியாது. நிச்சயமாக இந்த விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது சுயாதீன ஆணைக்குழுவாக இயங்கக்கூடிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய தலைவரை குறிப்பிட்டிருக்கின்றார். நம்முடைய ஆணைக்குழுவின் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது என்னை பதவி விலக்கு மாறான நடவடிக்கைகள் அழுத்தங்களும் விடுக்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியான நிலையில் அப்பொழுது அரசியலினுடைய செல்வாக்கு சுயாதீன ஆணைக்குழுக்களின் மீது பிரயோகிக்கப்படுகின்ற பட்சத்தில் சுயாதீனமாக போலீஸ் ஆணைக்குழுவின் கீழ் போலீஸ் அதிகாரத்தையோ அல்லது காணி அதிகாரத்தையோ வடக்கு கிழக்கிற்கு வழங்கி எந்த நிலைமை ஏற்பட போகின்றது என்று தெரியவில்லை. அது எவ்வாறாக இருந்தாலும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் நம்முடைய தமிழ் மக்களுக்கு அதனுடான பயன்கள் கிடைக்கப்பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே அந்த நம்பிக்கையை வீணடிக்காத வகையில் அந்த 13வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது சிறந்த விடயமாக இருக்கும். எது எப்படியான நிலையிலும் சில மீண்டும் அதாவது இந்த தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். அதாவது அரசியல் கைதிகளுக்கான விடுதலை வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதே போன்று சமஸ்டியை கோருகின்றார்கள், இல்லை என்றால் காணி போலீஸ் அதிகாரத்தை வழங்குமாறு கூறுகின்றார்கள். இவற்றை வழங்கக்கூடிய வகையில் தான் அந்த அரசியலமைப்பு திருத்தம் அமைய பெற்றிருக்கிறது என்றால் மீண்டும் அந்த அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருவதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் பொழுது எதற்காக தமிழ் மக்கள் பிரதிநிதிகளே மீண்டும் பின்னோக்கி ஒரு நகர்வை காண்பிக்கின்றார்கள் என்று தெரியாது. ஏனெனில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது, தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை குறித்த விவகாரத்தில் அரசாங்க தரப்பினரை, அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்லது அந்த வழக்குகளுடன் தொடர்புடையவர்களோ அதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கான நகர்வுகளை நாம் முன்னெடுக்கின்றேன் என்று முன் வரும் பொழுது மீண்டும் குழப்பும் வகையிலான கருத்துக்களையும் அதே போன்று வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதன் ஊடாகவே இவர்களுடைய விடுதலை தடைப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றன. அது பல தடவைகள் அப்படியாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு விடயத்தை கோருகின்றார்கள், பின்னர் அந்த விடயத்தை வழங்குகின்றோம் என்று கூறும் பொழுது எவரும்
முன்னோக்கி நகர்வதற்கு தயார் இல்லை இல்லையா? அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ் பிரதிநிதிகளாக இருந்தாலும் கூட சில தரப்பினர் எப்பொழுதுமே அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு சிறந்த உதாரணமாக ஒருவரை குறிப்பிடலாம், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருக்கின்றார். அதே போன்று சிவனேச துரை சந்திரகாந்தன், அதே போன்று வியாழேந்திரன் எம்பி அவர்கள் அமைச்சர். அப்படி நோக்கும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுபவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் நோக்கும் பொழுது பாரிய அளவில் தமிழ் மக்கள் மீது வெறுப்புணர்வையும் இனவாதத்தையும் தூண்டிவிடக்கூடிய தரப்பினராக இந்த குறிப்பிட்ட சில தரப்பினர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடன் இணைந்து பயணிக்கும் பொழுது அவர்களினுடைய ஆட்சி காலங்களில் நம்முடைய மக்களுக்கான வரப்பிரசாதங்கள் சிலவற்றை நம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்காக சிலர் பெரும்பான்மை உறுப்பினர்களுடனும் இனவாதத்தை பிரயோகிக்கக்கூடிய கட்சிகளுடனும் இணைந்திருக்கின்றார்கள். அதற்கு இந்த விடயத்தை எடுத்து நோக்கும் பொழுது இப்பொழுது 75வது சுதந்திர தினத்திற்கு முன்னராக, அதாவது மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுத்தருவி என ஜனாதிபதி கூறியிருந்தார். இப்படியான நிலையில் இன்னமும் கூட ஒரு நாள் தான் இருக்கின்றது சுதந்திர தினத்திற்கு, இன்னமும் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை. ஆனால் ஜனாதிபதி முன்னராகவே கூறியிருந்தார், இந்த சுதந்திர தினத்திற்கு முன்னராக இந்த தீர்வு கிடைக்க பெறாத பட்சத்தில் இனிமேல் 2040 வரையில் பொறுத்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டு விட்டார். அப்படி இருந்தும் கூட இப்பொழுது அரசாங்கத்தில் இருப்பவர்களோ எதிர்த்தரப்பில் இருப்பவர்களோ அல்லது கூட்டமைப்பினரோ ஒன்றிணைந்து வரவில்லை. அதாவது இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், 75வது சுதந்திரத்துக்கு முன்னராக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான நகர்வுகளை மேற்கொண்டார்களோ இல்லையோ, கூட்டமைப்பு என்ற ஒன்றையே இல்லாமல் ஆகிவிட்டார்கள். அதுதான் திரும்பவும் பூச்சிய இடத்திற்கே சென்று விட்டோம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எப்பொழுது கிடைக்கப் போகின்றதோ தெரியாது. அதனையும் பொறுத்திருந்து பார்த்து சலித்து விட்டது. ஏனெனில் காணாமலாக்கப்பட்டோரினுடைய உறவுகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தல்களை முன்வைக்கின்றார்கள். தமது உறவுகள் எங்கு என்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் சிலர். சரி, யுத்த காலத்தில் காணாமல் போனவர்கள் என்று நோக்கும் பொழுது யுத்தம் இடம்பெற்ற தருவாயில் காணாமல் போனவர்கள் அது ஒரு புறம் இருக்க, இராணுவத்தினரிடம் தமது தந்தையரே சகோதரர்களை அவர்களே சென்று ஒப்படைத்திருக்கின்றார்கள். அப்படி ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற விடயத்தையேனும் கூற வேண்டும் இல்லையா? ஆனால் முன்னைய அரசாங்கத்தில் அவர்களுக்கு மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப் போகின்றோம் என்று கூறினார்கள். இந்த அரசாங்கத்தில் அதற்கான நகர்வுகள் எடுக்கப்படும் என்று கூறுகிறார்களே தவிர எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அப்படியான நிலையில்தான் சுதந்திர தினமும் கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த சுதந்திர தினத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கலந்துரையாடல்களின் பிரதிபலன் கூட்டமைப்பு என்ற ஒன்றே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் கூறலாம் இல்லையா? நிச்சயமாக அது திட்டமிட்டு கொண்டு வந்த ஒரு நடவடிக்கையாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டாலும் உண்மையும் அதுதான். ஏனெனில் ஒரு கட்டமைப்பாக இயங்கி வந்து ஒரு விடயத்தை வலியுறுத்துவதை விட தனித்தனியாக இயங்கினால் அவர்களுக்கு அந்த தீர்வு கிடைக்கப் போவதில்லை. அது எங்கேயுமே அது ஒரு உதாரணமாக இருக்கும். எனவே இந்த கூட்டமைப்பு என்கின்ற இந்த அமைப்பை ஒரு காரணத்திற்காக உருவாக்கியதன் காரணத்தை குறிப்பிட்டு கூறியே அதை கால வழக்கில் அதை இல்லாமல் செய்துவிட்டார்கள். எனினும் எதிர்காலத்தில் நீங்கள் கூறியபடி அந்த சுதந்திர தினத்துக்கு முன்னர் தமிழ் தரப்பாக முன்வைக்க வேண்டிய நாம் போய் ஜனாதிபதியுடன் கதைத்தோம், அவருக்கு தீர்வில்லைன்னு சொல்லிவிட்டு வந்தோமே தவிர, எனவே அதற்கான உறுதிப்பாடுகளை வழங்கி தமிழ் தரப்பு எவ்வாறு செயற்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கைகளும் நமது தரப்பில் இல்லை, இருக்க போவதும் இல்லை என்ற அளவிற்கு மக்கள் வெறுப்படைந்து விட்டார்கள். ஏனெனில் அந்த இப்பொழுது வடக்கு கிழக்கில் தேர்தல் திருவிழா கொண்டாடப்படும் விதத்தை பார்த்தால் இவ்வளவு காலமும் கூட்டமைப்பு எனும் போது அந்த ஒரு அமைப்புடன் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இங்காலே மற்ற கட்சிகள், இபிடிபி அந்த அரசாங்கத்துடன் இணைந்த கட்சிகள் மற்றும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களது கட்சிகள் அங்கே கிழக்கு மாகாணத்திலும் தனித்தனியாக ஒரு தமது பரப்புரைகளை செய்வார்கள். இப்பொழுது கூட்டமைப்புக்குள் இருந்து பிரிந்தவர்கள் எல்லாருமே தனித்தனி ஒரு தேர்தல் கூட்டங்களை வைக்கின்றார்கள். நாட்கணக்கில், மலத்தியான கணக்கில் அங்கே தமிழர் தாயக பிரதேசங்களில் பயங்கர தேர்தல் கூட்டங்கள் நடக்கின்றன. இவை என்ன எதிர்காலத்தில் சொல்லப்போகின்றன செய்திகளை மக்கள் என்ற பதில் சொல்லப்போகின்றன என்பதை பொறுத்திருந்து மக்களிடம் நிராகரிப்பை தான் சம்பாதிக்க போகிறார்களா என்று தெரியாது. எது எவ்வாறாக இருந்தாலும் எதிர்வரும் சுதந்திர தினத்தன்று
கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தமிழர் தாயக பிரதேசங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கான நகர்வுகளை இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்து வருவதான பல்வேறு தரப்பினரும் முன்னெடுக்கப்படுகின்றன. அதே போன்று தென்னிலங்கையிலும் கூட ஒரு கருப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளுவதற்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமான விடயமாக காணப்படுவது பிடிஏ எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகையை விடுவிக்குமாறு வலியுறுத்தி தான் அந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதற்கான நகர்வுகளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் அது மாத்திரமல்லாது சிவில் அமைப்பினர் அனைவரும் முன்னெடுத்து வருகின்றார். அண்மையிலும் கூட அவருக்கு விடுதலையை வழங்குவதாக கான நகர்வுகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கைத்துண்டு அதாவது கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த ஞாயிறு தினத்தன்னும் கூட பேருந்துகளிலேறி பல்கலைக்கழக மாணவர்கள் அவரை விடுவிப்பதற்கான ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம், அதற்கான ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று அவர்கள் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த விடயத்திலிருந்து நாம் எடுத்து நோக்கும் பொழுது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி மாறிய மக்கள் எழுச்சி போராட்டம் என்று வரும் பொழுது பல்வேறுபட்ட தரப்பினர் இதில் இணைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இறுதியில் மாட்டியவர் என்றால் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். அவரை மாணவர் என்ற ரீதியில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறாது இருக்கின்றார். அதுவும் பதவிக்காக அவர் அதாவது அந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிக்காகவும் அந்த அமைப்பிற்காகவும் அவர் இருக்கின்றார். பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி செல்லவில்லை. அதே போன்று பல்கலைக்கழக அதிபதியினுடைய நிராகரிப்புகள் பலவற்றை சந்தித்திருந்தும் கூட அவருக்கு எதிராக செயற்படுகின்றார் என்ற பல்வேறு அதாவது உபவேந்தரினுடைய நகர்வுகளின் காரணமாகத்தான் அவர் இன்னும் இருக்கின்றார் என்ற விடயங்கள் எல்லாம் பாரிய அளவில் பேசு பொருளாக இருந்தன. இப்படியாக நோக்கும் பொழுது இந்த புதிய வருடம் மலர்ந்திருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய 75வது சுதந்திர தினமானது எப்படியாக கொண்டாடப்பட போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. என்ன இருந்தாலும் இப்பொழுது தேர்தலை அனைத்து தேர்தல்களிலுமே நெருக்கடிகள் இருந்தாலும் கூட தேர்தல் காலத்தில் மாத்திரம் அந்த நெருக்கடிகள் தீர்ந்துவிடும் என்பது அது ஒரு ஜனநாயக நாடு என்ற ஒரு பெயர் இருந்தாலும் கூட அது தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களிலும் இந்த ஜனநாயக நாடு என்ற பெயருடன் இருக்கும் நாடுகளிலும் இந்த விடயங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அந்த தேர்தல் முடிந்தமையை தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளுக்குள் மக்கள் செல்வார்கள். ஆகவே ஆனால் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், சுதந்திர தின நிகழ்வுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்வதிலேயே நெருக்கடி நிலை தோன்றி இருக்கின்றது என்றால் அந்த சுதந்திர தின நிகழ்வு நிறைவடைந்தமே தொடர்ந்து எப்படியான நெருக்கடிகளை மக்கள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்ற விடயத்தை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அதே போல் இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தேவையான எரிபொருட்கள் கூறப்பட்டிருந்த போதும் அதற்கான எரிபொருள் கிடைக்கும் என்ற உறுதிப்பாடு இதுவரை கிடைக்கவில்லை அமைச்சிடம் இருந்து என்ற ஒரு கருத்தினை அந்த தேர்தல்கள் திணைக்களத்துடன் தொடர்பட்ட அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆக நடந்து சென்றுதான் இந்த முறை அவர்கள் தமது பணிகளை செய்ய போகின்றார்களா அல்லது அவர்களது சொந்த வாகனங்களில் அந்த விடயங்களை முன்கொண்டு செல்ல போகின்றார்களா? ஏனெனில் 2000 மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்கள் இருக்கும்போது அது எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் எவ்வாறான விடயங்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆக எரிபொருள் எனும்போது நீங்கள் கூறியபடி அந்த எரிபொருள் அதற்கான அந்த தேவை முடிந்தவுடன் அடுத்து வருகின்ற பிரச்சனைகள் எவ்வாறு மக்களுக்கு இருக்க போகின்றது அதன் தாக்கங்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆம், இப்படியான பின்னணியில் கடந்த வாரம் புறாகவும் பேச்சு பொருளாக மாறியிருந்த விடயங்களின் பின்னணியை நாம் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். அப்படியாக அடுத்த வாரமாகும் பொழுது சுதந்திர தினம் நிறைவடைந்திருக்கும் தொடர்ச்சியாக பேச்சு பொருளாக மாற போகின்ற விடயமாக தேர்தல் குறித்த விடயம் இருக்கின்றது. ஆகவே தேர்தலுக்கான நகர்வுகள் பாராளுமன்றம் புதிதாக கூட இருக்கின்றது. அதனுடன் தொடர்புடைய விவரங்களுடன் அடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.